श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोद्धितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबतं भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः अद्भुतमान वामन चरित्रத்தை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வாமன சரித்திரத்தில் பெருமாள் பலி சக்கரவர்த்தி என்னிடத்துல தான் இறப்பாளனாக போய் தானே அங்க பிச்சையிட பிக்ஷுக்கனாக போய் பலி சக்கரவர்த்திய தாத்தாவாகவும் தன்னை பிக்ஷுக்கனாகவும் தன்னை தாழ்த்தி கொண்டு அங்கு மூவடி மண் தாராய் என்று பிரார்த்தனை பண்ற அவரும் கொடுக்கிறார் இதுக்கு சுவாமி தேசிகன் அமலாதிபிரான் வியாக்கியானத்துல உவந்த உள்ளத்தனாய் என்கிற பாசுரத்துல இது சந்தோஷமாக பெருமாள் பண்றேர் இறப்பாளனாக ஆறுது மீதி பேரெல்லாம் குறப்படுவா ஐயோ நமக்கு பிச்சை எடுக்கிற கத்தி வந்துட்டேன்னு சொல்லுவா ஆனா அந்த முனிவாகன போகத்துல சொல்லச்சு இதையே உவந்து ஒரு சந்தோஷமாக ஏத்தண்டு பண்றாருன்னு அந்த இடத்துல சாதிக்கிறார் அதுக்கு காரணம் பிரஹ்லாதனுடைய குடல் துவக்கு பிரஹ்லாதனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி என்கிற விதத்தினால அந்த பலி சக்கரவர்த்திக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும்ன்றதுக்காகவே தன்னையும் தாழ விட்டு கொண்டு பலி சக்கரவர்த்திக்கு ஏற்றத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம் அதுல ரெண்டு அடிகள்னால முதல் அடியினால பூபிரதேசம் முழுக்க அவர் அளந்துட்டார் ரெண்டாவது அடியினால மீதி அந்த அதாவது சரீரத்தினால அந்தரிட்சகதமாக இருக்கிறதெல்லாம் அளந்துட்டு மீதியாக இருந்துருக்கிற ஆகாசத்தை சொர்க்கலோகத்தை எல்லாமும் ரெண்டாவது அடியினால அளந்துட்டார் இப்போ மூணாவது அடி வைக்கணும் இப்போ மூணாவது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை இதை எங்க பண்றது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் வருது என்ன பண்றதுன்னு தெரியல அதோட இந்த சமயத்துல அசுரெல்லாம் சேர்ந்து எம்பெருமானை சேர்ந்தவர்களாக விஷ்ணு பார்ஷதாளாக இருக்கிறவாள் எல்லாம் அவர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டா என்ன பெருமாள் கபட்டமாக இந்த காரியத்தை பண்ணினதுனால இந்த பலி சக்கரவர்த்தி பிராமணிகமாக இருந்தாலும் கூட அவருக்கே ஒரு ஒரு கண்ணழிவை ஏற்படுத்துறதுனால ஒரு சிரமம் அதனால அவளை பார்த்துருக்கவாள்லாம் சண்டை போட ஆரம்பிச்சா அந்த சமயத்திலையும் பலி சக்கரவர்த்தி அவளோட சண்டை போடாதுன்னு சொல்லிட்டார் பெருமாளுக்கு பலி சக்கரவர்த்தியினுடைய பிரபாவத்தை உலகோர் இன்னும் விசேஷமாக உணரணும் என்று திருவள்ளம் பெருமாளுடைய எண்ணத்தை அப்படியே தெரிஞ்சின்றவனாக இருந்திருக்கிறவர் கருத்மான் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்றெல்லாம் சொல்லப்படுபவன்
வேதத்தினுடைய உட்பொருள் நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். வேதாத்மா, வேதங்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறவன், வேதத்தையே ஆத்மாவாக உடைத்தான் அவர் கருத்மான். அவருக்கு தானே தெரியும் பெருமாளுடைய திருவள்ளம் என்னன்னு. அப்ப பாக்குறது அங்க வருண பாசம்னு பாசம், அந்த வருண பாசத்தினால அந்த பிரபுவனுடைய சங்கல்பத்தை புரிஞ்சுட்டு யாகத்துல சோமல்லத்தைய பிழியிற தினத்துல வாரண வருணத்தினால ஆன பாசங்கள் கயர், அந்த கயர்னால வருண பாசத்தினால பலி சக்கரவர்த்திய கட்டி போட்டுறோம். இது என்னத்துக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேட்டேன். இப்ப இவருடைய பலி சக்கரவர்த்தியினுடைய சர்வ சொத்தையும் சர்வஸ்வத்தையும் அபகரிக்கிறதுனால இவனுக்குள்ள மமதாபிமானத்தை போக்கிட்ட, என்னுடையதுன்ற அபிமானத்தை போக்கடிச்ச. இப்போ இந்த தேகத்தை வசப்படுத்தினதுனால அகந்த்வாபிமானம், அகந்த்வாபிமானம்னா நான் என்கிற ஒரு எண்ணம், அந்த அபிமானத்தையும் போக்கி அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் நினைக்கிறேன். அதாவது பலி சக்கரவர்த்திக்கு சமமான சத்தியசந்தனோ அல்லது தீரனோ லோகத்துல யாருமே இல்லை என்று அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய புகழை எல்லோருக்கும் பிரகடனப்படுத்த வேணும் என்று அதுக்காகவே கொஞ்சம் கஷ்டப்படுத்துறான் அவர். எஸ்யானுகிரகம் இச்சாமி தனந்தஸ்ய ஹராமியகம்னு சொல்லி சொல்ற, யாருக்கான பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சேர்னாக்க முதல்ல அவனுடைய தனத்தை, அவனிடத்துல இருக்கக்கூடிய பணங்கள், அந்த விபூதியாக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாத பண்ணிடுவேறான். இப்படி பண்ணிட்டதுனால ஐயோ இப்படி போயிட்டேன்னு பெருமாளிடத்துல கோச்சிக்காத, அந்த நிலையிலையும் பெருமாளிடத்துல தியானத்தோடு தியானம் பண்றவனாக யாரெல்லாம் இருந்துருக்கானோ, அப்புறமா பந்துக்களுடைய வியோகத்தை ஏற்படுத்துவேர், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே பெருமாளுடைய அனுகிரக காரியமே தவிர நிகிரக காரியம் இல்லை. இப்படி யார் நினைச்சுண்டு பெருமாளை விடாமல் இருக்காளோ அவளுக்கு சமானமானவர்களாக அவளுடைய வைபவத்தை நித்தியசூரிகளால கூட அறிய முடியாதுன்னு பிரமாணங்கள் சொல்லுகின்றன. இப்ப பெருமாள் கருத்மான கொண்டு பலி சக்கரவர்த்திய வருண பாசத்தினால போட்டு கட்டிட்ட, கட்டிட்டா எல்லாரும் பாக்குறான், ஹாஹாக்காரோ மகாநாசீதே ரோதஸ்யோகோ சர்வதோ தீசம் கிரஹ்யமாணே சுரபுதோ விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா தம்பத்தம் வாருணை பாசைஹி பகவான் ஆஹ்வாமனஹம் நஷ்டஸ்ரீயம் ஸ்திர பிரஜம் உதார யசசேந்திரபா. வருணபாசத்தினால கட்டிட்ட உடனே எங்க பார்த்தாலும் ஹாஹாஹாஹான்னு ஒரு ஒரு ஆச்சரியத்தினால வரக்கூடிய சப்தம். இது என்னத்துக்கு ஹாஹாக்காரம் பண்ணான்னா, இவ்வளவு தார்மிகனாக இருந்து அவன் கேட்ட பிரகாரம் மூணு அடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த லோகம் மொத்தத்தையும் தன்னுடைய தம்மாத்துண்டு வாமனாக வந்த பெருமாள் திருவிக்ரமதமானாக ரூபம் எடுத்துண்டு இப்படி அளந்து அவரையே ஏமா பலி சக்கரவர்த்தியே ஏமாத்திட்டதோடு மாத்திரம் இல்லாமல், சரி இதை கூட அவன் பொருட்படுத்தலை பாவம் பலி சக்கரவர்த்தி அப்படியா சரி எடுத்துக்கிட்டோன்னு தான் சொல்லி சொல்ற, அப்படி இருந்தும் கூட அவனையும் போட்டு வருண பாசத்தினால கட்டிட்டேறேன்னு இதை நினைச்சு லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் ஹா 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 ஹான்னு, இது என்னது இது ஒண்ணுமே புரியலையே பெருமாளுடைய மாயைய அப்படின்னு எல்லாரும் சொல்லி ஆகாக்காரம் பண்றலாம். அப்போ அந்த கட்டுப்பட்டவனாக இருந்துருக்கிற அந்த பலியை பார்த்து பெருமாள் வாமனன் சொல்றான், நஷ்டஸ்திரியம் ஸ்திர பிரஜம் உதார யசசம் இருப்பான். அவனுடைய விபூதிகள் எல்லாம் போயிடுத்து, ஆனா எண்ணத்துல எந்த விதமான மாறுபாடும் ஏற்படல, ஸ்திரப்பிரஜனாக அவன் இருந்திருக்கான். அவனுடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அப்ப சொல்லி சொல்ற, அவனை பார்த்து சொல்றான், பதானி த்ரீணி தத்தானி பூமேர் மஹ்யம் த்வயாசுரம் வாபியாம் கிராந்தா மகி சர்வா திருத்தீய முபகல்பயா. இப்ப மூணு அடி கேட்டேன், மூணு அடி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன்,
ரெண்டடியினாலேயே எல்லாத்தையுமே அளந்துட்டேன், திருத்தீயம் உபகல்பயம் மூணாவது அடி எங்க போறது, ஒண்ணுமே இல்லை. என்ன இந்த லோகத்துல எவ்வளவு தூரம் வரைக்கும் மழை பெய்யறதோ, எவ்வளவு தூரம் வரைக்கும் சூரியன் சந்திரன் எல்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்காளோ, அவ்வளவு இடம் மொத்தம் உன்னுடையதுன்ற கணக்குல என்னால அது மொத்தம் ஒரு அடியினால அளக்கப்பட்டது, சொர்க்கலோகம் முழுக்க இன்னொரு அடியினால அளக்கப்பட்டது. இப்படி இருந்துருக்கச்சே மூணாவது அடி உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையோ இல்லையோ, அப்ப நீ கொடுக்கத்த சொல்லிட்டு பிரதிஸ்ருதமதா துஸ்தே நிறையே வாசயிஷ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுக்காத போயிட்டான்னாக்கா அவளுக்கு நரக்கத்துலதான் வாசம். ஆகையால நீ நரக்கத்துல போய் சேர வேண்டியது என்று பெருமாள் சொன்னேரான். பிரதிஸ்ருதஸ்யாதானேன யோத்தினம் விப்ரலம்பதே. குடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கணக்கு ஏமாத்தினான்னாக்க அந்த யாசகனை யார் ஏமாத்தனோ அவனுடைய எண்ணங்களும் வீணா போயிடுறது, அவனுக்கு சொர்க்கலோகம் வரவே வராது, அவனும் நரகத்தை அடைந்தே தீர வேணும்னு சொல்ற. இந்த கல்யாணத்துல கூட கன்யாதானத்துல எஸ் சகிருத் கன்யாம் பிரதாமீதி பிரதாமித்தின்னு ஒருத்தன் கணக்கு ஒரு முறை ஒரு பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு ஆத்துக்கு போயிட்டான்னாக்க, அதாவது மீதி எல்லாம் அவனுக்கு ஏற்புடையதாக இருந்து நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன பிற்பாடு அவன் பெண் வாங்கக்கூடாது. அந்த பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு முன்ன பல விதங்கள்ல யோசனை பண்ணிட்டு தான் நான் பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாத வெறுமை சொல்லிட்டு அப்புறம் ஓ இது நினைச்சு பார்க்கலாம் அது நினைச்சு பார்க்கலாம் ஆகையால இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது பெரிய மகா பாபமாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வஸ்துவை தானம் பண்றேன்னு சொல்லியாச்சுனாக்க அவன் கொடுத்துதான் ஆகணும், கொடுக்காத போயிட்டவனாக்க நரகம்தான் அவனுக்கு சித்தம் என்பது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே உனக்கு இதுதான் நரகம்தான் வரப்போறது, மூணாவது படியே நீ கொடுக்காத போயிட்டேன்னு பெருமாள் சொல்றான். இப்படி சொன்னாலும் கூட பலி சக்கரவர்த்தி துளி கூட விசாரப்பட்டுக்கவே இல்லை. இதுக்காக மனசுல ஒரு சிரமத்தை ஏற்படுத்திண்டு, அதாவது முகத்துல தனக்கு ஏதோ ஒரு அவமானம் வந்துட்டதாகவோ எந்த விதமாகவோ நினைக்கல. யத்யுத்தம ஸ்லோக பவான் மயே ரிதம் வதஹா வெலீகம் ஸ்வரவர்ய மன்யதே கரோஹோம்யதம் தன்னபவேத் பிரலம்பனம் பதம் திருத்தீயம் குரு சீர்ஷ்ணிமே நிஜம். வாஸ்தவம் நேர் சொல்றது எல்லாத்தையும் நான் அங்கீகரிக்கிறேன், நேர் சொல்ற பிரகாரம் சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க எனக்கு ஒரு விதத்துல நேர் அனுகிரகம் பண்ணும். நானும் சொன்ன வார்த்தையிலேருந்து தப்பினவனாக நான் ஆகல, அந்த வார்த்தையை நான் காப்பாத்துறேன். நானு இப்ப இதுவரைக்கும் அளந்தது என்ன, என்னுடைய விபூதியை தானே அளந்தேன். என்னுடைய விபூத்தின்னா என் பலி சக்கரவர்த்தியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசங்களை தான் அளந்தேறே தவிர பலி சக்கரவர்த்தியே அளக்கலையோ இல்லையோ. இப்ப நான் மூணாவது அடியே என் தலையிலேயே வையும் என்று சொல்ற. கரோம் யதம் தன்ன பவேத் பிரலம்பனம் பதம் திருத்தீயம் குரு சீர்ஷ்ணிமே நிஜம். ஒரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கொடுக்காத யாச்சகனுக்கு ஏமாத்துற காரியத்தை நான் பண்ணல, நான் இப்பவும் தர இப்பவும் நான் சொல்றேன். நானு உம்முடைய மூணாவது அடியே என் தலையில வையும் அப்படின்னு சொல்லி சொல்றேனா. இது ஒரு ஒரு சிரிப்புக்கு இடமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டி சொல்ற, தம் பத்மதள பத்ராட்சம் சிங்கிராந்தகாமினம் தன்யா பசந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம். பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம்னு சொல்லி சொல்ற, தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன், சிம்ஹம் மாதிரி நடக்கிறவ, இப்படிப்பட்ட எம்பெருமான யாரோ தன்யாள்லாம் பார்த்துட்டு இருக்கான், அந்த ராமனை நான் பார்க்க முடியாமல் இந்த அசோகவனத்துல அழுதுன்னு இருக்கேன்னு சீதா பிராட்டி சொல்ற. உடனே அனுமார் சொல்றே, நீ விசாரப்படாத, இப்பவே என் முதுகுல ஏறிக்கோ, என் முதுகுல ஏறிண்டியானாக்க நான் உன்னை கொண்டு போய் ராமனை டவுட் வர்ற, நீ என்னத்துக்கு இங்க உட்காந்து அழுதுன்னு இருக்கேன்னு சொல்ற. கபித்வம் நீ உன் குரங்கு புத்திய நீ காண்பிச்சுட்டேன்னு சீதா பிராட்டி ஹனுமார் இடத்துல சொல்ற. நீ இவ்வளவு உண்டு இருந்துட்டு
என்ன போய் முதுகுல ஏத்தி போறேன்னு சொல்றீங்க இது எப்படிடா இது குரங்கு புத்தியே காமிச்சிட்டேன்றா நவம் பரிபவம் கிருதம்னு ஹனுமார் சொல்றே அப்ப இந்த மாதிரி யாருமே ஒரு பரிபவம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது யாரிடத்துல இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெரிய ரூபத்தையும் ஹனுமார் காண்பிக்கிறார் இதெல்லாம் அங்க வருது அதே மாதிரி திரிவிக்ரமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் பலி சக்கரவர்த்தியினால சம்பாதிக்கப்பட்ட மொத்த பூப்பிரதேசத்தையும் ஒரு அடியினால அளந்துண்டவர் மீதி இருக்கிற சொர்க்கலோகத்தையும் இன்னொரு அடியால அளந்துண்டவர் அவருக்கு இன்னொரு அடி மூணாவது அடிய அளப்பதற்கு தம்மாத்துண்டு இருக்கிற தன்னுடைய தலையை போய் காண்பிக்கிறாரு இது எப்படி என்று ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் ஏற்படலாம் அதுக்கு சமாதானம் என்னன்னா இப்ப ரெண்டு அடிகள்னால அளந்தது மொத்தம் இவனுடைய விபூதி இவனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசம் விபூதிய காட்டிலும் விபூதி மான் சிறந்தவன் அந்த விபூதிக்கெல்லாம் ஆள்பவனாக இருக்கிறவன் அவன் தான் விபூதிமான் சொல்லப்படுவார் அவன் சிறந்தவன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அப்படி இருக்கச்சே அந்த விபூதி தான் அளவாருதுன்னா அதை காட்டிலும் சிறந்ததாக இருக்கிற பலி சக்கரவர்த்தியினுடைய சிரசும் அதை காட்டிலும் அதிகமானதாகவே ஆகும் அதுல ஒரு அடியை வைக்கிறதுனால தப்பில்லை அதை கொண்டு அளந்து இன்னொரு மூணாவது அடியும் ஆகலான்றது இந்த இடத்துல பலி சக்கரவர்த்தியினுடைய எண்ணம் அப்போ பலி சக்கரவர்த்தி சொல்ற பிபேமினாகும் நிறையாத் பதச்சுதா சொன்னத்தை செய்யாததுனால நரகம் வந்துடுமேன்னு நான் பயப்படல ந பாச பந்தாத்து வியசன துரத்தியாத்தே நேர் என்ன வருண பாசத்தினால கட்டுட்டேறேன்றதுக்காக நான் பயப்படல நானு நைவார்த்த கிருச்சாத்து பவதோ வினிகிரகாத்து அசாதுவாதாத்து பிருஷமுத்விஜேயதா பெரிய துக்கத்திலேருந்தும் பயப்படல தாரித்திரத்திலேருந்தும் பயப்படல நீர் என்ன சிக்ஷை பண்ண போறேன்றதுனாலையும் அதனாலையும் நான் பயப்படல இப்படி அந்த சிக்ஷையை கூட ஒரு அப்பா அம்மாவா இருந்துருக்கிறவா குழந்தைகளை சிக்ஷை பண்ணி நல்வழிப்படுத்துற மாதிரி நீர் எனக்கு பண்றதுனால நான் எதுக்குமே நான் பயப்படல நான் எல்லாம் அந்த சிக்ஷையே கூட நான் ஒரு மேன்மையானதாக தான் நான் கருதுகிறேனே தவிர அதை வந்து இழிவாக நான் கருதல என்று சொல்றார் தொன்னூனம் அசுரானாம் ந பாரோட்ச பரமோ குருகுன்னு நான் அசுரன்தான் அசுரனாக இருந்தாலும் கூட நீர் தான் எனக்கும் உத்தமமான குருவாக இருந்திருக்கார் என்று சொன்னார் எப்படின்னா உம்முடைய நிகிரகமே கூட எங்களுக்கு அனுகிரகமாக ஆறுதுன்ற அர்த்தம் ஆகையால நீர் வருண பாசத்தினால என்னை கட்டிட்டேரேன்ட்டு நான் வெக்கப்படல துக்கப்படல எதுவும் இல்லை என்னுடைய தேனாகும் நிகிரகீதோஸ்மி பவதா பூரி கர்மணா பத்தஸ்த வருணை பாசைஹி நாதி உரேடேன்னு இப்படி பிரஹ்லாதன் வந்து தன்னுடைய நிலையை வெளிப்படுத்திண்டு மூணாவது பதத்தை மூணாவது அடிய தன் தலைமையிலேயே வைக்கும்படியாக பிரார்த்திக்கிறான் இப்படி பிரார்த்திச்சுன்னு இருக்கச்சே அப்போ ஒரு வார்த்தை சொல்றான் பிரஹ்லாதன் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதுதான் பிரகலாதன் பலி சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அப்படியே தர்மத்தை சொல்ற வார்த்தை இது இந்த தர்மத்தை நீர் என்னை பார்த்து அனுகிரகம் எல்லாம் பண்ணல என்னுடைய தாத்தாவை பார்த்துதான் நீர் அனுகிரகம் பண்ற என்னை பார்க்கச்சேரலாம் என்ன மாத்திரம் நினைக்கிறது இல்ல இந்த பலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பெயரன் பிரகலாதனுடைய பெயரன்றதே தான் நீ சொல்ற இங்க அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அச்சிந்தயித்வான்னு ஆள வந்தார் சாதிக்கிறார் அந்த மாதிரி பலி சக்கரவர்த்தி சொல்றேன் என்னை பார்த்து நீர் ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்ன இந்த லோகத்துல மனைவியினால என்ன பிரயோஜனம் மக்கள்னால என்ன பிரயோஜனம் இல்ல பணத்தினால என்ன பிரயோஜனம் பணத்தினால என்ன பிரயோஜனம் வரும்னா இந்த பந்துக்கள்லாம் கூட விரோதியா ஆயிடுவா பணம் வந்துடுத்தோன்னா பணம் வர்றதுக்கு முன்ன எல்லாரும் பிரீத்தியா இருப்பா பணம் வந்துடுத்தோன்னாக்கா போயிடுவா இன்னும் கேட்டா பணம் வந்துடுத்தோன்னா பந்துக்கள் எல்லாமே ஆப்கா எல்லாமே அந்த பந்துக்கள்ன்ற போர்வையில
திருடர்களாக இருந்திருப்பான். ஜாயையனால மனைவினால சம்சாரம் தான் மேல மேல விசாரப்படுறதுக்கு காரணமாக ஆகுமே தவிர அவளால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி என்னுடைய பிதாமகனாக இருந்திருக்கிற பிரஹ்லாதன் உம்முடைய திருவடியையே ஆசிரயிச்சு எவ்வளவோ சிரமங்கள் ஹிரண்யகசிபுவனால ஏற்பட்டாலும் கூட அது எல்லாத்தையும் சகிச்சுண்டு உண்மையே நினைச்சுண்டு இருந்திருக்க அவர் போற வழியில நானும் போறேன் நானு. ஆகையால நீர் என்ன வருண பாசத்தினால கட்டினத்தினாலேயோ என்னுடைய தனம் மொத்தத்தையும் எடுத்துட்டதுனாலேயோ எனக்கு எந்த விசாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேனா. இப்படி சொல்லிட்டே இருக்கச்சே பிரஹ்லாதனே நேரம் வந்துட்டேரான் இந்த இடத்துல. பிரஹ்லாதனே நேர வந்த உடனே பலி சக்கரவர்த்தி பாக்குற அப்பா தன் சொந்த தாத்தா வந்திருக்கே பிரிய உத்தமமான பாகவத அவர் வந்த உடனே அவருக்கு அர்ச்சம் சமர்ப்பிச்சு பாத்தியம் சமர்ப்பிச்சு அவருக்கு விசேஷமான பூஜை பண்ணி பெரிய இடத்துல உட்காந்து வைக்கணும். ஒண்ணுமே பண்ண முடியல வர்ண பாசத்தினால கட்டுண்டவராக இருக்கார் பலி சக்கரவர்த்தி. அதனால பார்த்த ஐயோ தாத்தாவே வந்திருக்கே அவரை நான் ஒரு விதமாகவும் புரஸ்காரம் பண்ண முடியலையேன்னு கண்ணில் ஜலம் கொட்டுறதாம். அழறேராம் அது அழுதுண்டே சொல்றேராம். தஸ்மை பலிஹி வாருண பாசயந்திரிதா சமர்ஹணம் நோபஜஹார பூர்வவதே நநாம மூர்த்தாஸ்ருபிலோல லோசனா சவ்ரீட நிதீன முகோ பபூவஹ. கண்ணில் ஜலம் கொட்டுறது. ஐயோ இப்பேற்பட்ட மகான் நம்ம மாத்துக்கு வந்திருக்கேன் நாம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் அவரை ஒன்றும் பூஜை பண்ண முடியல வெக்கம் பிடுங்கி தின்றது தலையை குனிஞ்சுட்டேரும் கண்ணில் ஜலமா கொட்டுறதான். முதீட்ச சத்பதி சுனந்த நந்தாஜனுகை ருபாசிதம் உபேத்திய பூமோ சிரசா மகாமனா நாம மூர்தா புலகாஸ்ரு விக்லவா. பிரஹ்லாதன் இதெல்லாம் பத்தி பார்க்கவே இல்லை. அவர் நேரம் அங்க இருந்துட்டு இருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் வாமனமூர்த்தியாக இருந்தவர் திருவிக்கிரமனாக எழுந்தருள் இருக்கிறவர் சனக சனந்தனாலாம் கூட இருந்துருக்கா அவளோட சேர்ந்து இருக்கிற எம்பெருமானை பார்த்து அப்படியே விழுந்து தண்டவத் பிரணாமம் பண்ணி சேவிச்சு சொல்றான். தொயைவ தத்தம் பதமைந்திர மோஜிதம் ஹிருதம் ததே வாத்திய ததை வசோபனம். நான் ஒன்றும் தப்பாவே நினைச்சுக்கல இந்திர பதவி அதாவது இந்திரலோகம் ஆளும் ஒரு தன்மையை பலி சக்கரவர்த்திக்கு கொடுத்தது நீ தான். நீ கொடுத்தது நீயே எடுத்துன்ட்ட. ததேவாத்திய ததைவ சோபனம் மன்னே மகானசக்கிருத்தோ ஹனுகிரகா. இப்ப நீ பண்ணிருக்கிறது அனுகிரகம் தான் பண்ணிருக்கிய தவிர பலிச்ச என்னுடைய பேரனுக்கு நேர் நிகிரகம் பண்ணவே இல்லை. இப்ப என்ன அந்த பலி சக்கரவர்த்திக்கு தான் சம்பாதிச்சதுன்ற ஒரு கர்வம் இருந்தது அந்த கர்வத்தை நீ போக்கடிச்சுட்ட. அது இருக்கக்கூடாது. எந்த வஸ்துவும் நம்மளுடையது இல்லை ஈஸ்வரன் நமக்கு கொடுத்ததுன்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அந்த எண்ணம் இல்லாத போயிடுச்சோ இல்லையோ அதனால நீ அவனுக்கு ஒரு சின்ன சிக்ஷை பண்ணி இந்த வஸ்து கொடுத்தது இத்தனை நாளா நாம இந்திரலோகத்தை ஆளும்படியான ஐஸ்வர்யம் நமக்கு கிடைச்சதும் கூட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் கிடைச்சது. இப்போ எம்பெருமான் தன்னுடைய வஸ்துவை தானே எடுத்துட்டான் என்று அவனை நினைக்கும்படியாக பண்ணிருக்கைய இது அத்தியுதமான ஒரு விஷயம். ஆகையால தஸ்மை நமஸ்தே ஜெகதீஸ்வராய வை நாராயணாய கில லோக சாட்சிணே. அப்படிப்பட்ட நாராயணனுக்கு என்னுடைய பிரணாமங்கள்னு சொல்லி சொல்ற. இப்படி பிரஹ்லாதாழ்வான் பெருமாளிடத்துல பேசிட்டே இருக்கச்சே பிரம்மா ஏதோ பேச முற்படுகிறேராம். அந்த சமயத்துல பலி சக்கரவர்த்தியினுடைய பத்னி விந்தியாவளி கை கூப்பிண்டு அந்த எம்பெருமானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ற அழுதுண்டே சொல்ற. கிரீடார்த்தமாத்மனிதம் த்ரிஜகத்கிருதம் தே சுவாமியந்து தத்ர குதியோபர ஈச குரியுஹு கர்த்து பிரபோஸ்தவ கிமஸ்யத ஆவஹந்தி இந்த கர்த்திருவாதம்ன்றது நான் தான் கர்த்தா நான் தான் கர்த்தா நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் ஜெயிச்சுட்டேன்
என்னுடைய சொத்துன்றதெல்லாம் இருந்துருக்கேன், இது மொத்தம் இந்த வார்த்தை மொத்தம் நீர்தான் ஏற்படுத்தினது. உண்மையான கர்த்தாவாக மூன்று லோகத்துக்கும் கர்த்தாவாக இருக்கிறவர் நீர்தான். உம்முடைய அனுகிரகத்தினாலதான், உம்முடைய சங்கல்பத்தினாலதான் மீதி பேருக்கு கர்த்தத்துவம்ன்றது வருது. ஆனாலும் கூட சிலர் என்ன பண்றாருன்னா, தானே சுதந்திர கர்த்தான்னு நினைச்சுண்டு இப்படி நினைச்சுக்கிறதுல வெக்கமும் இல்லாம அவர்களாக கெட்ட புத்தியோட இருந்துருக்கா. அவ அதனால தன்னுடையது தன்னுடையதுன்னு அவ நினைக்கிறா. விந்தியாவளியினுடைய எண்ணம் என்னன்னா, மூணு லோகமும் உம்மாலதான் கொடுக்கப்பட்டது, மூணாவது அடிய இவர் பலி சக்கரவர்த்தி கொடுக்கறதுக்காக அந்த சரீரத்தையும் நீர் கொடுத்திருக்க. அந்த சரீரத்தை கொடுத்து அந்த பிரதிஜையை பொய்யில்லாமல் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்றதுனால இந்த தேகத்துல இருக்கக்கூடிய சுவாமியம் கூட அதுவும் நீர் பண்ணதானே தவிர நான் பண்ணதில்லைன்னு அந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால நீர்தான் எல்லாத்தையும் பண்ணினதுனால இவருக்கு இந்த பலி சக்கரவர்த்திக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு அழுதுண்டே அவ கேக்குறாளாம். அப்போ பிரம்மா முதலானவர்கள் எல்லாரும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற. அப்போ பெருமாள் சாதிக்கிறார், பிரம்மண்யம் அனுகிரகாமி தத்விஷோ விதுனோம்யம் என் மத பொருளஸ்தோ லோகம் மாம் சாபகம்யதே யதா கதாதி ஜீவாத்மா சம்சரியம் நிஜகர்மபிஹி நாஜாயோ நிஷ்வநீசோயம் பௌருஷீம் கதிமாம் வ்ரஜேதி ஜன்ம கர்ம வயோரூப வித்யைஸ்வரிய தனாதிபிஹி யத்யஸ்ய ந பவே ஸ்தம்பஹ தத்ராஜம் மதனுக்ரஹஹ. இந்த பிறவி இந்த சரீரம் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய படிப்போ நமக்கு ஏற்பட்ட ஒரு ஐஸ்வர்யமோ எல்லாமே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏற்படுறது தான். ஜன்மா கர்மா நம்மளுடைய வயசு ரூபம் வித்ய ஐஸ்வர்யம் தனம் எல்லாமே பெருமாளால தான் ஏற்பட்டது. இதை நினைக்காமல் தன்னாலேயே வந்ததுன்னு ஒருத்தன் கணக்கு நினைச்சான்னாக்க, அப்ப அந்த கர்வத்தை அந்த கர்வம் எடுத்துக்கோ. அந்த கர்வம் இல்லாத போயிடுத்துனாக்க அதுவும் என்னுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. அந்த கர்வம் வந்து அதை போக்கடிக்கிறதும் நான் அனுகிரகமாக தான் அதை போக்கடிக்கிறேனே தவிர நிகிரகம் இல்லை. ஆகையால எல்லா பக்கத்திலையும் எல்லா விதமான ஸ்ரேயஸும் இவனுக்கு வரணுன்றதுக்காக, பலி சக்கரவர்த்திக்கு வரணுன்றதுக்காக தான் நான் இறப்பாளனாக வந்திருக்கேன். ஞாதிபிஷ்ட பரித்யக்தஹ யாதனா மனுயாபிதஹ குருணா பர்சித சப்தோ ஜஹோ சத்யம் நசூவ்ரதஹ. இப்ப இவனுக்கு எப்பேற்பட்ட புகழ் பாருங்கோ பலி சக்கரவர்த்திக்கு. தன்னுடைய சாட்சாத் குருவாக இருந்திருக்கிற சுக்கராச்சாரியராலே சபிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட தன்னுடைய வாக்கிலேந்து மீறாமல் இருந்திருக்கான்றது இருக்க. அதுதான் பலி சக்கரவர்த்தியினுடைய புகழ். அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய புகழை உலகோர்கள் எல்லாம் அறியும்படியாக பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்ணனே தவிர, வஸ்துதா என்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் அடைய முடியும், இந்திரனுக்கும் கொடுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இந்திரசேன மகாராஜா யாஹி போ பத்ரமஸ்துதே சுதலம் சொர்க்கபிஹி பிரார்த்தம் ஞாதிபி பரிவாரிதா. அதல வித்தல சுத்தல பார்த்தாலும்னு சொல்லக்கூடிய சுத்தலம்ன்ற ஸ்தானத்துக்கு நீ பற்று போயிடு. அங்கு போயிட்டேனா எல்லாரும் உன்னை கொண்டாடுவான். ஆகையால உனக்கு க்ஷேமந்தான் உண்டாகாது, அந்த இடத்துக்கு போக வேண்டியதுன்னு பெருமாள் தன்னுடைய திருவடிய பலி சக்கரவர்த்தியினுடைய தலைமையில வச்சு மூணாவது அடியாக அளந்து அந்த பலி சக்கரவர்த்திய சத்தியசந்தனாக ஆக்கி அவனுக்கு சகல க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுகிற முறையில சுதலம்ன்ற ஸ்தானத்துக்கு அவனை அனுப்பிச்சு வச்சிடறான். அந்த சுதலம்ன்ற இடத்துக்கே பிரகலாதனும் போய் சேர்ந்துட்டேறான். அங்க போயிட்டு பிரகலாத சொல்ற, நேமம் விரிஞ்சோ லபதே பிரசாதம் ந ஸ்ரீஹி ந சர்வா கிமதாக பரீதே. இப்படிப்பட்ட அனுகிரகத்தை யாரும் பிரம்மா கூட பெற முடியாது. மகாலட்சுமி எப்பவுமே பெருமாளோட இருந்துருக்கா, அவளுக்கு கூட கிடைக்காது.
இந்திரனுக்கு கிடைக்காது ருத்ரனுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடையாது என்னைக்குதான் ஒரு அசுரனாக இருந்தாலும் கூட இந்த பலி சக்கரவர்த்திக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிறது இருக்க இது எவ்வளவு பெரிய விசேஷம் யத் பாத பத்ம மகரந்த நிஷேவனேன பிரம்மாதய சரணதாஷ்ணுவதே விபூதி கஸ்மாத்வயம் குசுருதய கலயோனயஸ்தே தாட்சிண்ய திருஷ்டி பதவீம் பவத பிரணீதாஹ சரணத்தை கொடுக்கிறவன் பிரம்மா முதலானவர்கள்லாம் எம்பெருமானுடைய திருவடியினுடைய மகரந்த சேவையை அனுபவிக்கின்றான் நாங்கள்லாம் அசுரஜன்மாவில் பிறந்தவன் கெட்ட யோனியில பிறந்தவன் அப்படி இருந்தா கூட உம்முடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால பெருமாளுடைய திருஷ்டிக்கு விஷயமாக ஆய் எங்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைச்சிருக்கு இதுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் என்ன சுக்கிரதம் பண்ணிருக்கோம்னு தெரியலையே என்று சொல்றார் அதுலயும் பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றார் இப்படி இந்த பிரகலாதனும் பலி சக்கரவர்த்தியோட அந்த இடத்துக்கே பலி சக்கரவர்த்தி இருந்த இடத்துக்கே போயிட்டே அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா எல்லா சமயத்திலையும் பகவத் சேவை அவளுக்கு கிடைக்கிறது எப்பப்ப நினைக்கிறாளோ நினைக்கச்செல்லாம் அந்த பகவத் சேவை கிடைக்கிறதுன்னா பரிக்ரம்யாதி புருஷம் சர்வாசுர சமூபதி பிரணத ததனுஜாத பிரவிவேச மகாபிலம் அந்த பெரிய சந்து ஒன்று இருக்கு அந்த சந்துள்ளால புந்து அந்த இடத்துல நுழைஞ்சிட்டானா பெருமாளை ஒரு பிரதட்சணமாக பண்ணிட்டு அந்த இடத்துல நாராயணோந்தி ராஜன் ஹரினா ஹரி நாராயணோந்திகே ஆசீன மிருத்துஜாம் மத்தியே சதசி பிரம்மவாதினாம் இப்படி எல்லார் நடுவில் அவர் போய் அவருக்கு ஒரு உத்தமமான ஸ்தானத்தை அடைஞ்சிட்டே அந்த ஸ்தானத்துல இருந்துட்டே எப்ப பார்த்தாலும் எம்பெருமான சேவிச்சுட்டே இருந்துட்டு இருக்காளாம் பிரஹ்லாதாழ்வானும் பலி சக்கரவர்த்தியும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றேன்னு இவர் எதுக்காக அவதாரம் எடுத்தார் இந்திரனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தானே இந்திரன் தான் இழந்த ஐஸ்வர்யம் முழுக்க பெற்று பழையபடி பெற்று அவனும் சந்தோஷத்தை அடைந்தானா இந்த பலி சக்கரவர்த்தி இந்த வாமனாவதார விஷயத்துல யார் ஜெயிச்சா பெருமாள் ஜெயிச்சேரா பலி சக்கரவர்த்தி ஜெயிச்சேரான்னு கேட்டா பலி சக்கரவர்த்தி தான் ஜெயிச்சேரான் பெருமாள் தோத்துட்டேரான் தன்னையும் தோற்கும்படியாக பன்னெண்டு பலி சக்கரவர்த்திக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுதான் இந்த வாமனாவதாரத்தினுடைய விசேஷம் என்பதாக சாரமாக சொல்லப்படுகிறது இப்படி பக்த பிரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை நாம் அனுபவித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹான்.